ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து நம்ம வீட்டில் களை எடுத்தோம்ல, அதை பற்றின வீடியோ தான். இன்னைக்கு வந்து களை லீவ் விட்டாச்சு. ரீசன் வந்து இங்கே ரெட் அலர்ட் சொல்லியிருந்தாங்க, நிறைய மழை வரும் போல் அப்படின்ட்டு களை வேணாம் சொல்லிட்டேன். நேற்றே வந்து சரியான காற்று, அதிலே எல்லாரும் குளிருதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால சரி இன்றைக்கி பாவம்னு சொல்லிட்டு வேணாம் சொல்லிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழையே இல்லை, சுத்தமாக தூரல் கூட இல்லாமல் தான் இருந்துச்சு, வச்சுருந்துருக்கலாம் போல். நேற்று அவங்களுக்கு சாதம் வந்து என்ன கொடுத்தேன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், அப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல். இப்படி தான் எல்லாரும் வந்து மாலை போட்டிருக்காங்க. எங்கள் ஊரில் நிறைய பேர் மாலை போட்டிருக்காங்க, வந்தவங்கள அவங்க வீட்டில் சபரிமலைக்கு. அதனால் வந்து யாரும் நான்வெஜ் வேணான்ட்டாங்கன்றதுனால சாம்பார் தான் வச்சுருந்தேன். இந்த குளத்துக்கரையில் பக்கத்தில் தான் வந்து உட்காந்து சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஓரளவுக்கு தண்ணி நிறைஞ்சிருக்கு இந்த மழையில், இன்னும் ஃபுல்லாகல, பாதி வந்து நிறைஞ்சிருச்சு. இங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். நேற்று வந்து 13 ஆள் வந்து வேலைக்கு வந்திருந்தாங்க, எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்களா? மாலை போடுறவங்களாம் வந்து இலைய வச்சு சாப்பிட்ருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து தட்டில் தான் லைக் பண்ணுவாங்க, ஏன்னா இங்கெல்லாம் வந்து இலை கீழே வச்சு படிமாக உட்காந்து சாப்பிட முடியாது. தட்டுன்னா அப்படியே நம்ம கையில் தூக்கி வச்சுட்டு நின்றுக்கிட்டே கூட சாப்பிடலாம், அதனால தான் வந்து எல்லாம் தட்டில் தான் கேட்பாங்க. தண்ணி பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா? இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த குளத்தில் இறங்கி கழுவுவாங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அப்படியே ரொம்ப சில்லுன்னு நேற்று கரெக்டாக சாப்பிடும்போது மழை வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ரொம்ப ஐயோ சாப்பிடும்போது மழை வருதேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஓரளவுக்கு நின்றுச்சு. கொஞ்ச நேரம் வந்து ஒரு 10 நிமிஷம் தூரலாகவே இருந்துச்சு, தூரலே தான் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா இங்கே ஒதுங்கிறதுக்கும் இடமே கிடையாது. சுற்றி வந்து வயல், ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும்தான் நம்ம வேப்ப மரம், அந்த இடத்துல தான் வந்து ஒதுங்கணும், வேறு எதுவுமே ஆப்ஷன் கிடையாது. அங்கே தான் வந்து உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானுமே அங்கேயே உட்காந்து சாப்பிட்டேன். இந்த மாதிரி கூட்டத்தில் உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த இடம் வந்து பச்சை பசேல்னு இருக்குமா, சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி அந்த பனி மூட்டத்தோட மேகம், இந்த தூரம் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சில்லுன்னு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சா. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வயலுக்கு வேலைக்கு வந்தவங்க வந்து ஆடு ஓட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஆடுலாம் வந்து அப்படியே பச்சை பசையில் சூப்பராக மேய்ஞ்சிருந்துச்சு, அதை பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதையுமே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அடுத்து ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் ஆடு வளர்க்க மாட்டீங்க, ஆடு வளர்க்கலாம்லாம் கேட்டிருந்தீங்க. ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, ஆடு வளர்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு ஆர்வமே இல்லை. கோழி வளர்ப்பேன், மாடு வளர்ப்பேன், ஆனால் ஆட்டு மேலே இன்னுமே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. மேலவா சரி, வயலுக்குள்ளே இறங்கி போயிட்டு எவ்வளோ களை எடுத்திருக்காங்க பார்க்கலான்னு கீழே இறங்கினா இந்த ஆடை எனக்கு விடவே இல்லைங்க. ஒரு வழியாக அந்த ஆடை துரத்தி வேலை விட்டுட்டு அதுக்கப்புறம் வயலுக்குள்ளே வந்து பார்த்தேன். இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து களை எடுத்துட்ருக்காங்க, பார்க்கும்போதே தெரியும் நிறைய புல் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்து 3 நாளே மருந்து போடணுமாம்மா, களைக்கொல்லி மருந்து. அப்படி விட்டுட்டோன்னா நல்ல ட்ரையான லேண்டில் தான் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். எங்களுக்கு இப்போ மழை அதிகமாக இருக்கிறதுனால லேண்ட் வந்து ட்ரையாகவே இல்லை. நம்ம காய வச்சாலுமே வந்து ட்ரை ஆக மாட்டேங்குது, ஏன்னா டெய்லியும் வந்து மழை தூரல் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால. சிலதுனால ஆளுங்களே விட்டு களை எடுத்துருவோமே சொல்லி ஆளுங்களே விட்டாச்சு. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் களைக்கொல்லி எப்பவுமே யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த டைம் நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க, சரி ஓகே பண்ணி பார்க்கலாம், நம்ம களை எடுக்கிறத விட களைக்கொல்லி எடுக்கிறது ரொம்ப சிம்பிளான வேலை தான் அப்படி நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா வானிலை வந்து அதுக்கு வந்து இடம் கொடுக்கல, ஃபுல்லாக வந்து மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு, அதனால் விட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா பக்கத்து வயல்காரங்களோடது, நடவு நட்டு ஒரு வாரம் தான் ஆயிருக்கும் போல், ஃபுல்லாக அழுகி போயிடுச்சு. பாவம் அந்த விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் வந்து இந்த பயிர் எல்லாமே பண்ணுறாங்க. நடவு நடுறதுக்கே பார்த்தீங்கன்னா கூலி எவ்வளோன்னு கேட்டிங்க, 300 ரூபாய் இப்போது ஒரு ஒரு நாள், அதான் ஒரு ஆளுக்கு 300 ரூபா. ஒரு ஏக்கர் நடவுனாலே கிட்டத்தட்ட ஒரு 16 ஆள் தேவைப்படுது. அது அவங்களுக்கு சாப்பாடு செய்து, டீ போடுறது, ஏறு ஓடுறது, உழவு ஓடுறதுன்னு சொல்லி பரம்பிடிக்கிறது நிறைய வேலை. ஒரு ஏக்கர் நடவு நடுறதுக்கே கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேலே ஆகிடும். கடனை வாங்கி தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி இயற்கை வந்து பாதி சதி பண்ணிட்டு போயிடுது, ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முழுகி போயிடுச்சு. ஒரு சிலவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு பரவாயில்ல, யூஸ்ஃபுல் தான் மழை பெஞ்சது. ஏன்னா களை எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த தண்ணியிலே களை எடுத்துக்குவாங்க. இந்த டைமில் மழை வரும்போது பூச்சித்தொல் அதிகமாக இருக்காது, புல் அதிகமாக பிடிக்க தண்ணியிலே இருந்துச்சுன்னா புல் சேராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு சிலவங்களுக்கு வந்து ஓகே தான், ஒரு சிலவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ தான் நடவு நட்டவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டு தான். நிறைய ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய நெல்லெல்லாம் முழுகி போயிடுச்சு. அதெல்லாம் பார்த்தாலே டிவிலலாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு, நேரில் பார்க்கவும் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் கிட்ட நம்ம வீட்டு பக்கம் போகணும். இது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலுக்கு நான் வந்துட்டேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி லைவ் போட்டிருந்தேன்ல, அப்போ காட்டியிருந்தேன் கதிர் வந்து கொஞ்சம் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மழை வந்து நமக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு, கதிர் நல்லா வந்துருச்சு.
நேத்து வேற சரியான காத்த எங்க ஊர்ல ஃபுல்லா வந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த கதிரை பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஈவனா வந்து வந்தாச்சு, ஒரே ஒரு வயல்ல மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் வரல, ஏன்னா அது கொஞ்சம் லேட்டா தான் நடவு போட்டது. எப்படி சூப்பராக இருக்கா பார்க்கறதுக்கு. இப்போ வந்து நமக்கு இதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சிற வேலை இருக்காது, ஏன்னா இப்போவே பாதி அளவுக்கு வந்து தண்ணி நின்றுட்டே தான் இருக்கு. இனி கண்டினியூஸாக கொஞ்சம் மழை வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வயல்காரங்களோடது. இப்போ தான் வந்து களை எடுக்கிற அளவுக்கு பயிர் இருக்குது, நம்ம ஒரு வழியாக வந்து வந்தாச்சு. இந்த வயல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கு, ரொம்ப லாங், ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம வந்து அப்படியே வயல் வழியாகவே நடந்து நம்ம வீட்டுக்கு வரணும். அடுத்து ஒரு தம்பி கேட்டிருந்தாரு, அக்கா நண்டுலாம் இருக்குமான்ட்டு. நண்டு பார்த்தீங்களா? சரி நான் நைஸாக பிடிக்கலான்னு சொல்லி கிட்ட போனேன், கையை வச்ச உடனே உள்ளே ஓடி போயிடுச்சு. மேலே வந்தும் பிடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு பிடிக்க தெரியாது. சரி உங்களுக்காக ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு போனேன். பயமாக இருந்துச்சு, சரி பாம்பு ஏதாவது பிடிச்சிட போகிறேன்னு சொல்லிட்டு மேலே வரும்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், கடைசியில் வரவே இல்லை. இந்த வீடியோ நான் வந்து மதிய சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது எடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 4 மணி, ஆளுங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாருமே ரொம்ப குளிர்ந்துன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துட்டாங்க, அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்தே வந்துட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏறிட்டாங்க. சரி பரவாயில்ல குளிராக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டாச்சு. எல்லாமே வந்து இங்கே நம்ம குலதெய்வ கோயில்கிட்ட வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் இங்கேருந்து நம்ம களை எடுத்தோம்ல அங்கே போகிறேன். வழி ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கும், ஃபுல்லாக சேரு தான், இப்படியே நடந்து தான் போனோம். சேத்துல வந்து நம்ம செருப்பும் போட்டு போக முடியாது, செருப்பு போட்டு போனோம்னா வழுக்கி தான் கீழே விழணும். செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு வெறும் காலை தான் நடந்து போனோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மூட்டையில் புல்லு இல்லை, ஆளுங்களுக்காக டீ எடுத்துகிட்டு போனேன் வயலுக்கு. அங்கேருந்து கொஞ்சமாக டவலில் அறுத்து கொடுத்தாங்க, அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாம் வந்து டே எங்கள் ஊரில் வர அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால ஃபுல்லாக மழை பெய்ஞ்சி ரொம்ப சில்லுன்னு பச்சை பசேன்னு இருக்குது. அப்படியே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி டைமில் வயலில் டீ குடிக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும். ஆளுங்களுக்கெல்லாம் டீ கொடுத்துட்டேன், டீ கொடுத்துட்டு நானும் அங்கேயே டீ குடிச்சிட்டு அப்படியே புல் எடுத்துகிறதுக்கு வந்தாச்சு. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வயலில் ஈவினிங் டைமில் டீயெல்லாம் குடிக்கிறது, வயலுக்கு போகிறதுலாம் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட். ஈவினிங் டைமில் வெயில் சீசனாக இருந்தால் கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது, மழை சீசனில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா சில்லுன்னு அந்த ஒரு மாதிரி மேக மூட்டத்தோட கூட பனியும் கலந்து சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த லைஃப் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் என் மாட்டுக்கு புல் எடுத்துகிட்டு போகிறேன். பாய்.